ஸோ வெல்கம் பேக் டு குட்டி கிளிக் தமிழா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த வீடியோ வந்துட்டு கேகேஆரோட பிளேயிங் லெவன் வெளியாகும். இது வந்துட்டு எஸ்ஆர்எச்சோட பிளேயிங் லெவன். ஸோ எஸ்ஆர்எச்சோட சம்ம டீமுங்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டு தான். பட் ஒரு ரெண்டு இடம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியல. ஒரு ஃபினிஷிங், அப்புறம் அந்த ஒரு தேர்ட் போலர் இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் போலராக போகிறாங்களா இல்லை ஸ்பின்னராக போகிறாங்களான்னு. ஸோ ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் டெஃபினட்டாக இருப்பார். பேரிஸ்டோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வாய்ப்பு இல்லை, பட் அவர் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. விருத்திமான் சகா தான் ஓப்பன் பண்ணுவார். இன்கேஸ் விருத்திமான் சகா நல்லா ஆடலைனா திரும்ப பேர் ஷோக்கு வருவாங்க. மணிஷ் பாண்டே ஒரு சாலிட் இந்தியன் பேட்ஸ்மேன், ஒன்றோ ஒன்றுக்கு ஏற்ற ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ செம்மையான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கூட இருக்குது அவர்கிட்ட. ஸோ அடுத்த பிளேயர் கேன் வில்லியம்சன். இன்கேஸ் எஸ்ஆர்எச் கப் அடிக்கணும்னா கேன் வில்லியம்சன் ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கேன் வில்லியம்சன் அப்படி ஒரு நல்ல பிளேயர். ஸோ அடுத்த பிளேயர் கேதார் ஜாதவ். ஸோ ஒரு போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினிஷர் வேணும்னு கேதார் ஜாதவ் எடுத்திருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, பட் ஐபிஎல் ஃபார்ம் நல்லா இல்லை. ரீசெண்ட் ஐபிஎல் ஃபார்ம் நல்லா இல்லை, பட் ரீசெண்ட் விஜயசாரி ஃபார்ம்லாம் செம்மையாக இருக்குது. பிரித்து பிறந்துட்டார் மனுஷன். ஸோ இன்கேஸ் இவர் வேணான்னா ஒரு பிரியம் கர்க் இருக்கார், ஒரு அபிஷேக் சர்மா இருக்கார். ஸோ அப்துல் சமத் எப்போவுமே இருப்பார். ஏன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இந்தியன் யங் பேட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம், இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு நிறைய பேர் தேடுவாங்க. அடுத்த பிளேயர் புவனேஸ்வர் குமார் த ஸ்விங் கிங். ஸோ டெஃபினட்டாக அவர் டீமில் இருக்கணுங்க. ஏன்னா இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் மட்டும் இல்லை, ஏன்னா அந்த டீமுக்கு ஒரு நல்ல இது பண்ணியிருக்காரு. ரெண்டு டைம் பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு. அடுத்தது ரஷித் கான், இவர் பற்றி சொல்ல வரது இல்லை, அதனால போயிடலாம். ஸோ டி நட்ராஜன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்த ஒரு ஸ்பாட் தாங்க இன்கேஸ் ஒரு சந்தீப் சர்மா, சித்தார்த் கவுல், கலீல் அகமத், இல்லைனா ஸ்பின்னர் வேணா ஜாகதீஷா சுஜித், இல்லைனா ஷபாஸ் நதீம். ஸோ எப்படி போவாங்கன்னு சொல்லுங்கள். இங்கே சந்தீப் சர்மா இருந்தாங்க, நல்ல நியூ பால் போலர்ஸ் புவியும் சந்தீப் சர்மாவும் இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.